ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருக்கிறேன். இந்த சப்பாத்தியில் நான் ஒரு பொருள் சேர்த்து, அந்த மாவோட ஒரு பொருள் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை செய்து கொடுத்துட்டு, இந்த சப்பாத்தி மாவில் நான் ஒரு பொருள் சேர்த்துருக்கிறேன் என்னன்னு யார்கிட்டையும் கேட்டிங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் டு செல்வகோமு சமையல். இப்போ நான் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கிறேன். அந்த மரவள்ளி கிழங்கை நல்ல தோல் சீவிட்டு, நல்ல கிழங்கை சுத்தம் பண்ணிவிட்டு, கேரட்டு துருவுற சல்லடையில் வச்சு நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஒரு கப் கோதுமை மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அது கூட இந்த கிழங்கையும், துருவுனத கிழங்கையும் சேர்த்துக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேவைனா எண்ணெயோ நெய்யோ இது கூட நீங்கள் சேர்த்துட்டு, ஃபஸ்ட்டு மாவோட இந்த கிழங்கையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிடுங்க. இந்த கிழங்கில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணி தான் இதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்படி நீங்கள் துருவி சேர்க்கறதுனால உங்களுக்கு மாவு ஊறி அந்த கிழங்கும் மாவோட நல்ல பிளெண்ட் ஆகி, நமக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக பிசைஞ்சிக்கிடுங்க. ரொம்ப இறுக்கமாக பிசையணும்னு இல்லை. இப்படி பிசையும் போது அந்த மாவில் அந்த கிழங்கு நல்ல பிளெண்ட் ஆயிரும். இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்டி வச்சிடலாம். நான் இப்போ உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த மாவு ஊறட்டும். இப்போ ஹாஃப் அன் அவர் மாவு ஊறிட்டுச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாவாக பலகையில் போட்டுக்கிடுவோம். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தடிமனில் இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் தேய்க்கும் போதும் அந்த துருவுன கிழங்கு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், தேய்க்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக வரும், எந்த இடத்துலையும் அந்த கிழங்கு இருந்து நமக்கு தட்டுப்படாது. இப்போ தேய்க்கும்போது பாருங்கள், கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் அந்த கிழங்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவு அந்த மாவோட, அந்த கிழங்கு மாவு தானே, அதனால் அது பிளெண்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் எனக்கு போடு தேய்க்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு தட்டே தட்டலை. பாருங்கள், சுமூத்தாக இருக்குது, எந்த இடத்துலையும் தெரியவும் செய்யாது. மாவில் நல்லா ஊறி ஒன்று போல் இது நம்ம நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயோ இல்லை நமக்கு பெரியவங்களுக்குமோ இதே மாதிரி செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். எப்போவும் நம்ம அதை கிழங்காக தாளித்து சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சப்பாத்தியாக செய்து பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கடலை காய வச்சுருக்கிறேன். என்ன ஒரு இதுன்னா, இதில் நீங்கள் சப்பாத்தியை நல்லா வேக வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நார்மல் சப்பாத்தி நம்ம நல்லா தான் வேக வைப்போம், ஆனால் இதில் கிழங்கு சேர்ந்துருக்கா, அந்த கிழங்கும் நல்லா வேகணும் பார்த்திங்களா. அதனால் இதை கூடிய மட்டும் நல்ல சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்ல பிரட்டி போட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்போந்தான் கொஞ்சம் நமக்கு வேகும், ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துட முடியாது. கொஞ்சம் நல்லா வேகணும். ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து இதில் தேய்ச்சி விட்றேன். அப்போ நல்ல பபுள்ஸ் வந்து நல்ல சப்பாத்தி நல்ல உள்ளேயும் நல்ல வேகும். ஒரு ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு ரொட்டி இப்போ இன்னொன்று நான் இதோட சேர்த்து உங்களுக்கு செய்து காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி நல்ல மெரூன் கலரில் நல்ல பஃபியாகவும் வந்திருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.